ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம், ட்வின் ஃப்ளேம். அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 11 சயின்ஸ் தட் யூ ஹேவ் ஃபவுண்ட் யுவர் ட்வின் ஃப்ளேம், 11 அறிகுறிகள் நீங்கள் வந்து உங்கள் ட்வின் ஃப்ளேமை வந்து பார்த்துட்டீங்க, ஃபவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற 11 அறிகுறிகளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்வின் ஃப்ளேம் என்னென்னு பார்ப்போம். ட்வின் ஃப்ளேம்னா வந்து இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளார, ஓகேங்களா? அவங்க ரெண்டு பேருக்குள்ளார எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபைண்ட் பார்த்துட்டாங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட்ஸ் கனெக்ஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் சோல் கெட் இன் டூ பாடிஸ், ஒரே உயிராக இருக்கும், அது வந்து டூ பாடிஸில் வந்து கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரே ஒரு சோலு, ஒரே ஒரு உயிராக இருக்கும், அது வந்து பாடி மட்டும் ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ட்வின் ஃப்ளேம்னா இன்ஸ்டன்ஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சா, இன்ஸ்டன்ஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு உயிர் இருக்கும், அந்த சோல் வந்து ரெண்டு பாடியில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், ஸ்பிளிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்கள்ட்ட வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு யாருக்காச்சும் ஒருத்தவங்க வந்து டீப்பஸ்ட் இன்செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் ஃபியரு, ஷேடோஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா மற்றவங்க வந்து அவங்க இதை வந்து ஹீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது, ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இல்லைனா ஏதாச்சும் ஒரு இன்செக்யூரிட்டி, இப்போ யாருக்காச்சும் வந்து சில பெண்கள் இல்லை சில ஆண்கள் அப்படின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்செக்யூரிட்டியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர் தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பார்ட்னர் சொல்லப்படுற அவங்க தேவைப்படுறப்ப அவங்களோட இன்செக்யூரிட்டி எல்லாம் பிரேக் பண்ணிவிடுவாங்க, அவங்க ஒரு சப்போர்ட்டாக டூ மாதிரி நின்று சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 11 சயின்ஸ் தட் யூ ஹேவ் ஃபவுண்ட் யுவர் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லப்படுது. 11 சயின்ஸ் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இன்ஸ்டன்ஸ் ரெகக்னேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் யூ மீட், நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டன்ட்டு ரெகக்னேஷன் வந்து உங்கள் பிரெயின்லேயே வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது, ஓகேங்களா? அவங்கள வந்து பார்த்துட்டுன்னா இன்ஸ்டன்ட் ரெகக்னேஷன், அதுக்கப்புறம் அட்ராக்ஷன், அதெல்லாம் வந்து அட்ராக்ஷன், ராக்கிங், ரொம்ப நாள் வாழ்ந்த மாரி ஒரு ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டா இன்ஸ்டன்ட் ரெகக்னேஷன், ஓகேங்களா, ரொம்ப நாள் வாழ்ந்த மாரி வந்து ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அட்ராக்ஷன்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் வெரி சிமிலர், நீங்கள் வந்து ஒரே மாதிரி இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. காமன் வேல்யூஸு, நீங்கள் வேல்யூ பண்ணுற பீப்புள்ஸ்லாம் வந்து காமனாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் வேல்யூ பண்ணுற திங்ஸு, நீங்கள் வந்து ஒரு எப்படி பார்க்குறீங்க, உங்களோட ஆட்டிடியூடு, அந்த ஆட்டிடியூடு, உங்களோட கேரக்டர், உங்களோட பிஹேவியர் எல்லாமே சிமிலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட், அது கூட சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாதிரி அவங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை வந்து பாசிட்டிவ் கோஇன்சிடென்ஸ் மாதிரி, உங்களுக்கு நடந்த மாதிரி அவங்களுக்கும் கோஇன்சிடென்ஸு, சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நடந்திருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, யூ காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட வேல்யூஸு, உங்களோட காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் யுவர் இன்னர் செக்யூரிட்டி, அதான் யுவர் இன்செக்யூரிட்டி அண்ட் யுவர் டவுட்ஸ் ஆர் ஆம்ப்ளிஃபைடு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் இன்செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் டவுட்ஸு, ஏதாச்சும் டவுட்ஸும் இன்செக்யூரிட்டியும் இருந்துச்சுன்னா ஆம்ப்ளிஃபை ஆகிடும், அது வந்து கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்செக்யூரிட்டியாக இருப்பாங்க நிறைய பேர், இன்செக்யூரிட்டியாக இருக்கும் போது அவங்க வந்து ஒரு பில்லர் மாதிரி வந்து அமைஞ்சு அவங்க வந்து தாக்கு பிடிச்சி உங்களை வந்து லீட் பண்ணி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தே ஃபீல் மேக்னட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நீங்கள் வந்து அவங்கள பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்துட்டீங்க நீங்கள் வந்து அவங்க கூட இருக்கும்போது ஒரு காந்த உணர்வு மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும், ரொம்ப அப்படின்னே சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு நாள் பார்த்த மாதிரியே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் உங்களுக்குள்ளே இருக்க கெமிஸ்ட்ரி அதெல்லாம் எல்லாம் லீக் அவுட்டே ஆகாது. எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்க கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்கும். தே ஃபீல் மேக்னட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் தி ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி இன்ஸ்டன்ஸ், ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி தான், இன்ஸ்டன்ஸ் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. ரிலேஷன்ஷிப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி இன்ஸ்டன்ஸ், வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து யூ கீப் கம்மிங் பேக் டுகெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிட்டாலும் கம்மிங் பேக்,
பேக் வரணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து யுவர் கனெக்ஷன் ஃபீல் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. கனெக்ஷன் ஃபீல் டிவைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யுவர் கனெக்ஷன் வந்து ஒரு தெய்வீக தரமாக ஒரு ப்யூரிட்டியாக இருக்கும். உங்கள் கனெக்ஷன் வந்து ஒரு ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக ஒரு புனிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யூ ஆல்வேஸ் ஹேவ் அன் சைக்கிக் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சைக்கிக் கனெக்ஷன் இருக்கும். நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் எதிர்பார்க்கறது, உங்களோட ஃபீலிங்ஸு, உங்களுடைய எம்பத்தி எல்லாமே வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களோட ஃபீலிங்ஸு, உங்களோட இன்செக்யூரிட்டி, உங்களுடைய எமோஷனு, எல்லாமே உங்களோட லவ்வு எல்லாத்தையுமே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சைக்கிக்னால் சும்மா கண்ணை அசை வச்சே கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் சேடாக இருக்கீங்கன்னா பார்க்கும்போது ஒரு சோகமாக இருக்கீங்கன்னா அது வந்து நீங்கள் பார்க்கும்போதே அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தே புஷ் யூ டு பி அண்ட் டு டூ பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு பொசிஷன் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா உங்களை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வந்து டூ பெட்டர், நல்லா பண்ண வைப்பாங்க. உங்களோட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, கரியராக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையுமே அவங்க வந்து உங்களை வந்து ஹெல்ப் பண்ணினே இருப்பாங்க. டூ பெட்டர், உங்களோட குரோத்துக்கு வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணினே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து ட்வின் ஃப்ளேமோ அதுக்கப்புறம் லெவன் சைன்ஸ் ஆஃப் ட்வின் ஃப்ளேம் யூ ஃபவுண்ட் அப்படின்றத பற்றி பார்த்துட்டோம். எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா, உங்களுக்கு இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்லாம் வேணும்னா இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள், அபவுட்ன்றதையும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மட்டும்தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஓகேங்களா, இது வந்து இந்த சேனல் நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தி க்ரியேட்டிவ் இன்ஸ்பைரர் கோபி தமிழன் அப்படின்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். இந்த வந்துகிட்டே இருக்கும் டெய்லி வீடியோஸ்லாம். ஓகேங்களா, இதேமாரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.